ஸோ வணக்கம் மக்களே, இன்னும் சேனல் பார்க்க போறோம். பாக்கி வேற லெவல் செஞ்சுக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ராஜா ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கோம். என்ன சொல்கிற, நீ எஸ்ஆர்எம் கூட விளாண்டியா அப்படின்னு? ஆமாங்க, எஸ்ஆர்எம் கூட நான் வந்து விளாண்டுருக்கேன். ஸோ செம்மையாக போட்டிருக்கேன் இந்த மேட்ச். ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ பெரிய யூடியூபருக்குள்ளே விளையாடுறது. ஓகேவா? அது வந்து பெரிய பிளேயர் கூட பிளேயர் கூட அவர் பார்த்தீங்கன்னா நான் விளையாடுறது. ஓகேவா? நானும் ஃப்ரெண்டோட கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் பார்த்தா அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறது. ஓகே, சரி, அதெல்லாம் நம்மகிட்ட ஆகாதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரிஜினல் எஸ்ஆர்எம் தான். இங்கே பார்த்தோன்னா உள்ளே வந்தோடனே சும்மா சரி வேறு ஏதாச்சும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து காஸ்ட்யூம் பார்த்தோன்னா அப்படி தான் தோணுச்சு. உள்ளே போய் பார்ப்பேன், பார்த்தா இவரும் ஒரிஜினல் எஸ்ஆர்எம். ஸோ சூப்பரான விஷயம். ஸோ இவரோட கில்ட்டில் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து விளாண்டுருக்கோம். ஸோ இந்த மேட்ச் பிடிச்சிருந்துக்கோ இல்லையோ, இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த லைக் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணுறது இல்லை, லைக் பண்ணிடுங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், வியூஸும் போக மாட்டேங்குது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு 5 நிமிஷம், ஓகேவா, அட்லீஸ்ட் 5 நிமிஷம் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? மறக்காம பக்கத்தில் பெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனோட வீடியோக்குள்ள பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஒரு வாய்ஸ் கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுற ஒரு லாபி. ஓகேவா? ஸோ அதை பார்க்கணுங்க, பார்க்குங்க. ஸோ என்னால் கையும் ஒன்றில் காலும் ஒன்றில். ஸோ மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போச்சு. ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பி பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா போச்சு. அதாவது பிவிஎஸ் கேமிங்கு கேடி தமிழ் ஹரிஷ் கேர் அவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடத்தினாங்க அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா போச்சு. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா வந்தார். ஓகேவா? ஸோ டைமில் என்னன்னு தெரியல, அந்த ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா வந்தார். டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டாங்க. ஓகேவா? அவங்க ஸ்குவாட் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தா செம்மையாக போயிருக்கு. ஆனால் இந்த மே இந்த மேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டு கழிப்பிடுச்சு. என்ன மேப் வந்தது அப்படி நீங்களே பாருங்களேன். ஸோ பிரேசில் மேப் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஓகேவா? ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் எடுத்தது, ஐபிஎல் மேட்ச் எடுத்தப்போ எடுத்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஐஎஸ் டிசியே அதை ஓடிட்டு இருந்தது. ஸோ ஐபிஎல் மேட்ச் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ தான் போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி போகலாம், எப்படியாச்சும் போடலாம் போகலாம், இந்த சேனல் வந்து கீரை சேனல் வந்து வீடியோ போட்டு போடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ நான் போகணும்னு தோணுச்சு, இந்த தடவை போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிரேசிலில் இறங்கணும்னு நினச்சா அட்டாக்கிங் ஆகிட்டு எங்கள் ரேங்க் குறைஞ்சி போயிருமே, அவர் ஈஸியாக ஆடிட்டு போயிடுவார், நாங்கள் எங்களுக்கு இல்லை ரேங்க் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா கம்மு இருந்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் யார் யார் இறக்கி வர்றோம், எஸ்ஆர்எம் அவரு தான் பார்த்தீங்கன்னா, ராஜா ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றாரு. நான் மைக்கு பார்த்தீங்கன்னா கூட இன்னும் இருந்ததுனால மைக் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஓரமாக இறங்கிட்டு சர்வே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனோம். ஓகேவா? ஸோ செம்மையாக போயிருக்கும் அந்த மேட்ச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அவரும் இன்னொருத்தர் எஸ்ஆர்எம் காலின் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே கில்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே கில்ட்டு, நான் பார்த்தீங்கன்னா வேறு கில்ட்டு. ஓகேவா? ஸோ வேறு கில்ட்னா ஏ பி கில்ட். ஓகேவா? சுத்தமாக பி கில்ட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே இறங்கிட்டுருக்கோம் என்னன்னு தெரியாது, எல்லாம் தெரில. இது ஏதோ ஒரு ஊடு மூலையில் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டுருக்கோம். ஸோ நான் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா 3 பேக் ஒன்று பார்ப்பேன். இதோ இங்கே தான் 3 பேக் ஒன்று இருக்குது, எடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்தாச்சா எடுத்தாச்சா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுக்க முடியாது. ஸோ ஆனால் கீழே சுற்றிட்டு போய் சீரி மேலே ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், நானும் போவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுக்க முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். பேக் எடுக்காமல் வந்துடுவேன், பார்த்தா பக்கத்தில் இருக்கும், தப்பு பண்ணிட்டுமே கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பேக் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வரும். இந்த கன்று பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹெட் உழுது கேஸ். ஆனால் சீரியஸானே செம்மையாக ஹெட் உழுது. ஓகேவா? ஸோ அந்த அந்த என்ன பேர் தெரில அதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த கன்று சீரியஸுமே ஹெட் உழுது சூப்பராக. சரி, ஷார்ட் கன்ல இந்த லாங் ரேஞ்ச் கன்று. ஓகேவா? ஸோ ஒன் டேப் கூட பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அடிக்கலாம். எல்லையே ஹெல்மெட் போடல அப்படின்னா ஒன் டேப் பார்த்தீங்கன்னா சூப்பராக விடுவோம் அதில். ஸோ 260 பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்குது அது. சூப்பரான கன்று வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த கன்று எடுத்து ஒன் டேப் வந்து அடியும். ஸோ நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட் வீடியோ போட்டுருவோம். ஸோ அந்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, எங்கடா ஸோ அங்கே பற்றி எங்கே இங்கே ஒரு எரிமி பார்த்தீங்கன்னா பால் பார்த்துட்டாரு. ஓகேவா? ஸோ ராஜா பார்த்தீங்கன்னா பார்த்து ஆட்டியேன்னு அறி நொறுக்கி இருக்கிறாரு. நாமளும் போவேன் அப்படின்னு நான் வந்து என்கிட்ட வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தது எல்லாமே இருந்தது, ஆனால் நான் ஏன் அடிக்க போகல அப்படிதான் தெரியல. ஐயோ, நம்மளும் தானே அடிச்சிருந்தார், நான் வந்து லூட்டு பொறுக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்ன லூட்டு பொறுக்கு தானே வேலை அப்படின்னா இல்லாமல் லூட்டு பொறுக்கு பொறுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா?
ஸோ இந்த கன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடவும் வராது, சும்மா ஒவ்வொரு புல்லட்டாக பட்டு பட்டு பட்டுன்னு போயிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஒரு காளி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டாங்க, அங்கேயே போயிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே இருந்தோம், அந்த பொறுமையாக ரூட்டு போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம்னு நினச்சிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா சிப்லைன் பிடிச்சி பட்டுன்னு அங்கே போயிடுவாங்க, வேணால் பாருங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாருங்க. ஸோ நல்லா க்ளோவெல்லாம் பொறுக்கிட்டு பொறுமையாக போகலாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தால் அவங்க சிப்லைன் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா கோபா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பறையாக பறந்துடுவாங்க. இங்கே தான் இருப்பார் ராஜபுரம், இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் பாருங்களேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஓடி போயிடுவோம், நான் லூட்டு போயிட்டு அதுக்குள்ளே போதும் போயிடுவார். ஓகேவா இங்கடா ஓகே, எல்லாம் லூட்டு போகிறது தான் நம்ம வேலை. ஓகேவா ஸோ அதுக்குள்ளே விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல எப்படி இருந்தது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா வார்த்தையில் அவர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்தணும், நானும் வந்தோன்னு கத்தணும், ஐயோ எஸ் ராஜான்ற ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எதுவுமே பேசலை. ஓகேவா ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி விளாண்டுருந்தார். அந்த டோர்னமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தாராட்டு இருக்கு, டோர்னமெண்ட் விஷயத்திட்ட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார், மற்றபடி அவர் எதுவுமே பேசலை. ஓகேவா ஸோ அவர் இப்போ கால் ராஜபுரம் வந்து பாருங்களேன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா போயிட்டார், அங்கே போயிட்டார் ஜிப்ளைன் பிடிச்சி அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டார். ஸோ நாங்கள் லூட்டு பொறுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் அடிச்சிருவாரு நினச்சி நாங்கள் வந்து பொறுமையாக லூட்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா ஸோ டபுள் பேரில் புல்லட்டு 23 வந்து எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாம் ஓகே ஜிப்ளைன் அந்த பக்கம் போயாச்சு. ஐயோ ஆறி போயிட்டு மேம்ப்ல சரி, அவங்க இவங்க இவங்க நாங்கள் இவங்க மூணு பேருமே அதாவது ராஜாபுரம் அங்கே போயிட்டாரோ, இவங்க ரெண்டு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் வாயது ஆச்சு வளரி போகுது, இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஜிப்ளைன் பிடிச்சி போயிடுவார் ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவார். அதெல்லாம் லூட்டாக பொறுக்கு பொறுக்கு பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டே இருப்பேன் லூட். ஓகேவா ஸோ M14 கிடச்சிது அட்டாச்மெண்ட்டோட மாசு கண்ணுது. ஸோ M14லாம் டோர்னமெண்ட்டில் கிடச்சா விட்டவே விடாதீங்க, கேஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எவன் கேட்டாலும் விடாதீங்க. அது ட்ராகனோ வேறு உங்களுக்கு என்ன ஆகணும். ஓகேவா ஸோ இந்த ட்ராகனோ அதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம், கேஸ் கிடச்சதுலாம் விட்டவே விடாதீங்க, எவன் கேட்டாலும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை வச்சு ஒரு அழுத்து அழுத்து பிடிச்சாங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஓகேவா ஸோ அது கோப்பி விட்டு விட்டு பட்டு பட்டுன்னு அழுத்துனாவே போதும். ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க யாரோ ஒருத்தவங்க நாக்காயிருவாங்க நினச்சி கூட பார்த்தோம். சரி நம்ம போனால் அப்படின்னு பார்த்தா நாக்காயிருவாங்க அங்கே ராஜாபுரம் நாக்கு துக்குன்னு எப்படி கூட ராஜாபுரம் நாக்காயிடாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சி நானும் ஜிப்ளைனில் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே போகும்போது பார்த்தோன்னா அவரும் நாக்காயிருவார். பார்த்தா அங்கே இனிமே இருப்பாங்க வரல, இங்கேருந்து கண்ணில் பார்த்துருவேன் டீ ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே இறங்கிடுவேன், இங்கேயே குளிச்சுட்டு இங்கேருந்தே போய்க்கலாம் வந்து முடிவு பண்ணிட்டு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா போவேன். அவர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிடிச்சிட்டு வர பேக்கப் கொடுக்க மாட்டிங்களா ப்ரோ அப்படின்னு, இவங்க வந்து ஸ்கோப்பே போட்டாங்க பேக்கப் வந்து ஆகாது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு நம்ம கூட்டாளையும் கூட்டிகிட்டு நான் பார்த்தீங்கன்னா போயிடுவோம். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் வந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சு அதோட முடிஞ்சுது. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணிடுங்க. ஓகே டாடா பாய்.